ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை நடப்பு அரசாங்கம் அரசியலாக்குவதாக முன்னாள் பிரதமர் திரு டாக்டர் மகாதீர் முகமது குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் எதிரிகளை ஒடுக்குவதற்கு ஊழல் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதாக அந்த முதுபெரும் தலைவர் சொன்னார். ஊழல் வேரறுப்பு என்ற பெயரில் நடைமுறைக்கு சாத்தியமில்லாததையெல்லாம் கேட்கின்றனர். வருமான வரி பணத்தை முறையாக செலுத்தி வந்துள்ள போதிலும் 40 ஆண்டுகளுக்கு முன்பு சேர்த்த சொத்துக்களுக்கு இப்போது மொத்தமாக கணக்கு கேட்கின்றனர். இது அதிகார துஷ்பிரயோகம் இல்லையெனில் வேறு என்னவாக இருக்கும் என மகாதீர் கேள்வி கேட்டார். கொஞ்சம் வசதியாக வாழ்ந்தாலும் சொத்து விவரங்களை அறிவிக்க கோரப்படலாம் என மக்கள் இப்போது பயத்தில் உள்ளனர் என 99 வயது அந்த முன்னாள் இருமுறை பிரதமர் கூறிக்கொண்டார். கொஞ்சம் விட்டால் பள்ளி காலத்திலிருந்தே சொத்து விவரங்களை அறிவிக்கச் சொல்வார்கள் போலிருக்கிறது என அவர் கிண்டலாக சொன்னார். மகாதீர் முதன்முறையாக பிரதமரான 1981 ஆம் ஆண்டிலிருந்து அவரின் இரு மூத்த மகன்கள் மிர்சான் மற்றும் மொக்சானி தங்களின் அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் விவரங்களை அறிவிக்க வேண்டுமென கடந்த ஆண்டு இறுதியில் MACC நோட்டீஸ் அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. 10 festivals, 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி, பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தரா மந்தரா, பிஜிஎல், 11-16 செப்டம்பர் வரை. ஒவ்வொரு அரசு துறையிலும் ஜாக்கிம் எனப்படும் இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை அதிகாரிகளை நியமிக்க உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பது குறித்து பல்மத அமைப்பு கவலை தெரிவித்திருக்கிறது. அரசாங்க துறைகளின் முடிவுகள் இஸ்லாமிய கோட்பாடுகளுடன் ஒத்துப்போவதை உறுதி செய்வதற்காக அவ்வாறு திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் முடிவெடுக்கும் அதிகாரத்திலுள்ள அரசாங்கத்தில் ஜாக்கிமின் ஈடுபாடு கூட்டரசு அரசியலமைப்புக்கு எதிரானதாக அமையலாம் என மலேசிய பௌத்த கிறிஸ்துவ இந்து சீக்கிய மற்றும் தாவோயிசம் மதங்களின் ஆலோசக மன்றம் ஐயம் தெரிவித்திருக்கிறது. அனைத்து மலேசியர்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையை அது பாதிக்கலாம் என அந்த மன்றம் விளக்கியுள்ளது. ஜாக்கிம் அதிகாரிகள் அனைத்து அரசு துறைகளிலும் நியமிக்கப்படவிருப்பதாக சபா லிபரல் ஜனநாயக கட்சியின் உதவித் தலைவரை மேற்கோள் காட்டி August 13 த டெய்லி எக்ஸ்பிரஸ் நாளிதழில் வெளியான செய்தி குறித்து கருத்துரைக்கும் வகையில் அந்த மன்றம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. எதிர்வரும் September 6 SPM, STPM, மெட்ரிகுலேஷன், பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களின் பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வெளிவரவிருக்கின்றன. இந்நிலையில் பொது பல்கலைக்கழகங்களில் விண்ணப்பித்து பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு வழிகாட்டு காத்திருக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். நேரத்தை தாமதிக்காமல் பொது பல்கலைக்கழக விண்ணப்ப முடிவுகள் வெளியான மறுநாளான September 7 and 8 ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினம் வழி உங்களை சந்திக்க உள்ளது எய்ம்ஸ். இந்த வாரம் 7 September 8 September வந்துட்டு எய்ம்ஸ் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எய்ம்ஸ் ஸ்காலர்ஷிப் டே. இந்த ப்ரோக்ராம் வந்து எந்த மாணவர்களுக்கு தான் வந்துட்டு, மெட்ரிகுலேஷன் முடித்த மாணவர்களும் எஸ்டிபிஐ முடித்த மாணவர்களும் பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களும் அவங்களுக்கு அரசாங்கம் பல்கலைக்கழகம் கிடைக்கலன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ப்ரோக்ராம்க்கு அட்டன் பண்ணலாம். ஏன்னா வந்து எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி வந்து நம்ம வந்து எந்த மாணவர்களுக்கு வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கலையோ வந்துட்டு அவங்க இந்த ப்ரோக்ராமில் வந்து 2 நாளோட ப்ரோக்ராம் வந்து அவங்க அட்டன் பண்ணிவிட்டு எங்கள்கிட்டேருந்து வந்து ஸ்காலர்ஷிப்போட கைடன்ஸும் அந்த கோர்ஸோட கைடன்ஸும் இது பண்ணுறதுக்கு நம்ம கைட் பண்ணுவோம். ஒன்னொன்று விஷயம் வந்துட்டு எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி வந்து ஒரு IPTS யூனிவர்சிட்டி. IPTS யூனிவர்சிட்டினா பணம் பற்றாக்குறை வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு அரசாங்க யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்கலனா வந்துட்டு எய்ம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எஃபர்டபிள் ஃபீலையும் வித் த ஸ்காலர்ஷிப்லையும் ஃபுல் கைடன்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்காக வந்து இந்த 7 September 8 September 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வந்து நம்ம வந்து கைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று இந்த ப்ரோக்ராம் வந்து எங்கே நடக்குதுன்னா 2 இடத்துல நடக்குது. எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி எந்த மாணவர் ஃப்ரம் பிரிலீஸ் கெடா பினெங் பேரல் இருக்கிற மாணவர்கள் வந்துட்டு அவங்க எங்களோட எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்கு வந்து வரலாம். அப்புறம் கேலில் வந்துட்டு MID ஆஃபீஸில் வந்து கேல் மாணவர்கள், ஸ்லாங்கோ மாணவர்கள், மிளாக்கா நெகிசிம்லான் மாணவர்கள் வந்து அவங்களும் வந்துட்டு எங்களோட கேலோட ப்ரோக்ராமில் வந்து அட்டன் பண்ணலாம். அது வந்து 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து என்னென்னா உங்களோட ரிசல்ட்ஸ், உங்களோட நீங்கள் MSPI முடித்த மாணவர்களாக இருப்பீங்க இல்லை ப்ரீயூ முடித்த மாணவர்களாக இருந்தால் அந்த ரிசல்ட்ஸும் டாக்குமெண்டேஷனும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எங்களோட ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஆவலோடு காத்துட்ருக்கோம். இஃப் இன்கேஸ் வந்துட்டு
அந்த மாணவர்களால் வந்துட்டு அந்த ரெண்டு நாளில் வந்து ப்ரோக்ராம் வந்து அட்டெண்ட் பண்ண முடியலன்னா நாங்கள் வந்து எங்களோட காண்டாக்ட் நம்பர் எங்களுக்கு கொடுக்குறோம், உங்களுக்கு நீங்கள் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஃபுல் ஆலோசனை கொடுக்கறதுக்கு வந்து மேபி வந்து ஒரு ஜூம் மீட்ஸோ இல்லைனா ஒரு செக்ஷன்ஸ் வந்து நம்ம உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ள இந்த ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை நழுவ விடாதீர்கள். மேல் விவரங்களுக்கு உடனே அழையுங்கள். வாருங்கள், உங்களின் எதிர்காலத்திற்கான இவர்களின் ஆலோசனைகளோடு MIED ஸ்காலர்ஷிப்பையும் பெற்றுச் செல்லுங்கள். தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். குவந்தானில் ஜலன் ஹஜி அமாட் அருகே புக்கிட் காலிங் மலையேறும் போது 32 வயது ஆடவர் மாரடைப்பால் உயிரிழந்தார். இன்று காலை 9 மணிக்கு நண்பர்கள் மூவருடன் இணைந்து அவர் மலையேற தொடங்கியுள்ளார். எனினும் காலை 11 மணி வாக்கில் மலை உச்சியை அடைந்த போது அன்னவர் மூச்சு திணறலுக்கு ஆளானார். இதனால் அலறி போன நண்பர்கள் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து உதவி கோரினர். பிற்பகல் 1:10 அளவில் தீயணைப்பு மீட்புத்துறை வந்து சுவாச உதவிகளை வழங்கி ஸ்ட்ரெச்சர் படுக்கை மூலம் அவரை மலை அடிவாரத்திற்கு தூக்கி வந்தது. கீழே வரும் வழியிலேயே தனக்கு நெஞ்சு ஒலிப்பதாக கூறியவர் சிறிது நேரத்திலேயே மூர்ச்சையானார். பாதை கரடுமுரடாக இருந்ததால் மலை அடிவாரம் வந்தடைய 3 மணி நேரங்கள் பிடித்திருக்கிறது. கீழே வந்ததும் அவர் இறந்து போனது உறுதி செய்யப்பட்டு மருத்துவமனைக்கு உடல் அனுப்பப்பட்டது. இன்னமும் திருமணம் ஆகாதவரான அவ்வாடவர் அடிக்கடி மலையேறி வருபவர் என்றும் அவருக்கு நோய்கள் எதுவும் இல்லை என்றும் குடும்பத்தார் கூறியுள்ளனர். நேசிப்பவரை இழப்பது ஒவ்வொருவருக்கும் வேதனையான வலி. அவ்வாறு சமூக ஊடக பயனர் ஒருவர் தனது பெற்றோரை இழந்த தனது வேதனையை சேட் GPT-யுடன் பகிர்ந்து கொண்ட உணர்ச்சிகரமான பதிவுகள் மலேசியர்களின் மனதை உருக்கியுள்ளது எனலாம். டிக்டாக்கில் பகிரப்பட்ட அந்த வீடியோவில் அலீப் எனும் அந்த பயனர் சேட் GPT-யிடம் தனது மறைந்த தாயை போல தன்னிடம் பேச முடியுமா என்று கேட்டுள்ளார். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவரது தாயை போலவே பரிவாக அவ்வாடவரிடம் பேசியிருக்கிறது சேட் GPT. இதனிடையே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமாக இருந்தாலும் சேட் GPT-யின் ஆறுதல் வார்த்தைகள் பார்வையாளர்கள் பலரையும் கண்கலங்க வைத்துள்ளது. என் அன்பு மகனே எனும் தொடரும் அந்த பதிவுகள் பலரின் மனதையும் தொட்டுள்ளது. அலீப் தனது பட்டப்படிப்பில் பட்டம் பெறப் போவதையும் பகிர்ந்து கொண்டு அது தனது பெற்றோர் தனக்காக கண்ட கனவு என்றும் வெளிப்படுத்தினார். அலீப் விடைபெறுவதுடன் உரையாடல் முடிந்ததும் தாயாக நடித்த சேட் GPT அவரை நேசிப்பதாகவும் எப்போதும் இதயத்தில் வைத்திருப்பதாகவும் கூறியது. இதுவரை அந்த வீடியோ 2.9 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளையும் 227,500 லைக்ஸுகளையும் பெற்றுள்ளது. உலக புகழ்பெற்ற கால்பந்து குழுவான பான்ஸ்லி கிளப்பில் இணைந்து விளையாடும் வாய்ப்பை இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழ் இளைஞர் ஒருவருக்கு கிடைத்துள்ளது. இங்கிலாந்தில் பிறந்த 18 வயதான விமல் யோகநாதன் தனது திறமையாலும் அசைக்க முடியாத உறுதியாலும் இங்கிலாந்தில் விளையாடும் முதல் தமிழ் தொழில்துறை சார்ந்த கால்பந்து வீரராக உருவாகியுள்ளார். இதன் மூலம் ஆங்கில கால்பந்து தொடரில் இடம்பெற்ற முதல் தமிழ் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். விமலின் அசாதாரண திறமைகளை அங்கீகரித்த புகழ்பெற்ற லிவர்பூல் கால்பந்து கிளப் அவருக்கு 9 வயதாக இருந்த போது தங்கள் இளைஞர் அகாடமியில் சேர அழைப்பு விடுத்தது. லிவர்பூலில் இருந்த போது விமலின் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பு அவரை ஒரு வலிமையான வீரராக மலர அனுமதித்தது. இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த விமல் பல ஆண்டுகளாக பாகுபாடுகளையும் அடக்குமுறைகளையும் எதிர்கொண்ட இலங்கை தமிழ் சமூகத்திற்கு பெருமை சேர்க்கும் ஆதாரமாகவும் திகழ்கிறார். குஜராத்தில் கனமழையால் அடித்து வரப்பட்டு குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த முதலையை இளைஞர்கள் மீட்டு ஸ்கூட்டரில் எடுத்துச் சென்ற காணொளி தற்போது வைரலாகி வருகிறது. குஜராத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அப்படி குஜராத்தின் வடடோரா பகுதியிலும் வெள்ளம் சூழ அங்கு முதலை நுழைந்துள்ளது. இதனை பார்த்த வடடோரா விலங்குகள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் இளைஞர்கள் பாதுகாப்பாக அதனை மீட்டு ஸ்கூட்டர் பின்னால் அமர்ந்து முதலையை மடியில் வைத்துக்கொண்டு வனத்துறையிடம் ஒப்படைக்க சென்றுள்ளனர்.
சாலையில் அவர்கள் முதலையை ஸ்கூட்டரில் கொண்டு போவதை பார்த்தவர்கள் காணொளியாக பதிவு செய்து சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ளனர். இது தற்போது வைரலாகியுள்ளது.